بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إن الله إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم من كثب إنما ينكس على نفسه ونوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما غير أنبكرية سهور سهور إليه அல்லாஹு ஜல்லஷானு தாலா தர திருமறை குர்ஆனில் 6000 வசனத்துக்கும் மேற்பட்ட இந்த அத்தியாயங்களில் ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் அல்லாஹ் இந்த வேதத்தை யாருக்கு இறக்கிறானோ, யாருக்காக இறக்கினானோ, அந்த அல்லாஹ் ஒன்னே ஒன்றை மட்டும், ஒரு செய்தியை மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதரட்ட உலகம் முழுக்க வாழ்கிற எல்லா மக்களுக்கும் சரியான வழியை காட்டுவதற்காக தேர்வு செய்தவருக்கு படித்து கொடுத்த பாடம் ரப்பி சித்தினே வலிமா. ஒன்றே ஒன்றை மட்டும்தான் அதிகமாக கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தான். இந்த முழு குர்ஆன்லையும் ஒரே ஒரு விஷயத்தை எங்கிட்ட நீ அதிகமாக கேள் என்று எல்லாம் சொல்லிக் கொடுத்தான். அது எதை சொல்லிக் கொடுத்தான்னு சொன்னால், ரப்பி சித்தினே வலிமா, என்னை படைத்து பாதுகாத்து வளர்த்துருக நாயனே, எனக்கு அறிவை ஞானத்தை நீ அதிகமாகத்தா என்று கேட்கும்படி அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அப்போ எழுதவோ எழுதி படிக்கவோ தெரியாத 40 ஆண்டுகள் யாருக்கும் மண்டிட்டு படிக்காத ஒருவருக்கு அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்த பாடம் என்ற அதிகமான கல்வியை கேள். இந்த ஒன்று தான் குர்ஆனில் அதிகம் கேட்க சொல்லியிருக்கு. அப்படி அதிகமாக கேட்க சொன்ன விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு பெற்றார்கள். அப்படி கேட்டு பெற்றதுனால இன்றைக்கும் வாழ்கின்ற காலத்திலும் இதற்கு பிறகு வாழக்கூடிய மக்களுக்கும் எல்லோருக்கும் எழுகின்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையை அல்லாஹ் அவர் படித்து கொடுத்திருந்தார். அவருடைய காலத்திலே வாழ்ந்த மக்களும் கேட்டார்கள், அதற்கும் பதில் சொன்னார்கள். ஆக அல்லாஹ் படித்து கொடுத்த பாடம் தான் திருமறை குர்ஆன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன், யா அல்லாஹ் பயனுள்ள கல்வி எனக்கு நீ தா என்று கேட்பார்கள். அதே போல பயனுள்ள கல்வியை கேட்கிற போது ஒன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற செயலையும் கேட்கிறேன் பாருங்கள். பயனுள்ள கல்வி வேணும், அந்த கல்வியின் மூலமாக நான் செய்கின்ற செயல்கள் ஒன்னால் ஏற்றுக்கொள்ளப்படவும் வேண்டும் என்பார்கள். அதுக்கு நேர் எதிர்மறையாக அந்த வாக்கம், அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் இல்மில்லா இன்ஃபம், யா அல்லாஹ் பயனற்ற கல்வி எனக்கு கிடைக்கக்கூடாமல் என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. பயனற்ற கல்வி எனக்கு கிடைத்துக்கூடாது, பயனற்ற கல்வியை விட்டு உலகத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். பயனுள்ள கல்வியை கேட்கவும் செய்கிறாங்க, பயனில்லாத கல்வி தர கிடைக்கக்கூடாது என்று பாதுகாப்பு தருகிறார். அதே போல ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாத செயலை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ அல்லாஹ் சொல்லி கொடுத்ததுனால தான் இப்படி கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கேட்குற கேள்வி இப்படி, யா அல்லாஹ் பயனுள்ள கல்வி எனக்கு தான், ஒரு இடத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிற செயலை நான் செய்வதற்கு படித்துக் கொடு, பயனில்லாத கல்வி விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், ஒன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் மறுக்கப்படுகிற செயலை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் நிறைய துவாக்குறான். அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு பொருளாக இருந்து அடிக்கடி துவா கேட்டே இருப்பாங்க. அப்போ கேட்க தான் கேட்குறாங்க. அப்படி தரக்கூடிய பொருள் பயிரில்லாமல் போயிடக்கூடாது.
அப்போ எவ்வளோ முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னைக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய துர்பாக்கியம். துர்பாக்கியத்திலே வாழ்ந்தார்களே ஒரு காலத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்தில் அந்த பிறகு முன்னாலே இருந்தார்கள். அந்த மக்கள் தான் மிகப்பெரிய துர்பாக்கியவாதிகள், மிகப்பெரிய வழிகேட்டிலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் மூழ்கி போய் கடந்தவர்கள். அதே மக்கள் தான் மிகப்பெரிய பாக்கியத்தின் சொந்தக்காலாக மாறுகிறார்கள். உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு அவருடைய பண்புகளும் ஒழுக்கங்களும் மேன்மைகளும் உயர்வும் அவரை பார்க்க செய்தது. அப்போ ரெண்டு விஷயம் தான் முக்கியம். ஒரு சமுதாயம் சீர்கட்டு போவதற்கு, துர்பாக்கியமாகுவதற்கு, அவர்கள் மற்ற மக்களுடைய பார்வையில் கேளர்களாக இருப்பதற்கெல்லாம் காரணம் ஒன்று தான், அது என்னென்னா இந்த கல்வி இல்லாமல் இருப்ப. எந்த கல்வி தான் முக்கியம்? நீ படிக்காமலாம் யாரும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் படிக்காட்டால் கூட நம்மள எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடம் ஒரு பாடம், அதுபோக யாராவது எதையாவது செய்வதாக இருந்தால் ஆனால் அவன் நான் தெரியாவிட்டான் சொல்லிட்டான். அதை எங்கே எப்படி செய்யணுங்கிறதே யாருக்கு தெரியும்? அவன்கிட்ட கேட்டு படித்து பயிற்சி எடுக்காமல் யாரும் போகிறதே இல்லை. உதாரணம் பாருங்கள், அரபு நாட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு அதிப்ப தெரியாத பல பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ மொழி தெரியாத ஊருக்கு போகிறோம்னு யோசிக்கலை. அப்போ அங்கே போனால் என்ன செய்வது என்பதை முதல்ல தெரிஞ்சு அங்கே வேலைக்கு போயிடறாங்க. அப்போ எங்கே போனாலும் மக்கள் தான் செய்வதற்கு தேவையான ஞானத்தை விவரத்தை படித்து விட்டு தான் செய்கிறார்கள். யோசி பாருங்க, அவன் தெரியாமல் என்ன ஆகும்? அவனுக்கு பலன் இல்லாமல் போய்விடும். சில நேரங்களில் அவன் செய்கின்ற செயல் சிலருக்கு பாதகமாக அமைந்து நன்மைக்கு பலன் தீமையாக அமைந்துவிடும். இதுதான் உண்மை. அதனால் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை கல்வி குர்ஆனை படித்து கொடுத்து, படி இந்த பாடத்தை படி 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 என்று படித்து கொடுத்து, அந்த பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்கள் படித்து கொடுத்து அவர்கள் இந்த பாடத்தை படித்து சிறந்து விளங்கினார்கள். அதை சமுதாயத்தில் என்ன மிகப்பெரிய துன்பாக்கி, இந்த கல்வியை பற்றிய ஞானமே சிந்தனையே இல்லாமல் வாழ்கிறோம். வடிகிட்டு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்றால் என்ன? வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை என்றால் என்ன? அது ஏன் ரெண்டரை காத்தாக மாறியது? சாதாரண நாலரை காத்து சொல்லுமே, ஏன் ரெண்டரை காத்து? அன்றைக்கு கொஞ்சம் ஹுத்துபா நடக்கிறது என்ன காரணம்? அதில் கொஞ்சம் உட்கார்ந்து எச்சிக்கிறாங்க. இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதை பற்றி யாரும் படிக்கிறதில்லை, வெறும்போது படிக்கிறதில்லை. ஐவேளை தொழுக முதல் முதல்ல மனிதன் செய்கிற உடலா செய்கிற வணக்கத்தை சிறந்த வணக்க தொழுகை. அந்த தொழுகையை முறையாக தொழுகிறோமா? அந்த தொழுகை நமக்கு நாளை மறுமையில் வெற்றி வாங்கி தருமா என்று தெரிந்து படி தொழுகி தருவார். அது நம்ம சிந்தனைக்குள்ள மக்கள் இந்த மாதிரி பள்ளி வரக்கூடிய மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. இவ்வளோ காலம் தொழுகிறோம், அல்லாஹ் அக்பர் என்று கையை கட்டுறதிலிருந்து சலாம் கொடுக்குற வரையில் நம்ம என்ன சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் என்று யாராவது தெரிந்து செய்கிறோமா பாருங்க. இது அதிகமும் தெரியாமல் தருது. அப்போ என்ன, அதை பற்றி நம்ம கவலைப்படவில்லை. ஆனால் நாளை மறுமையில் நமக்கு இது கவலை தெரியும். என்ன சொன்னாங்க, நாளை மறுமையில் சில பேருக்கு அவர்கள் தொழுக தொழுகையை பழைய துணியிலே கட்டி அவனை முகத்தில் வீசி எறியப்படுறாங்க. அப்போ அந்த தொழுகை அவனுக்கு சாதகமாக அமைவதை விட பாதகமாக அமைந்து சொர்க்கத்து போவன் நரகத்து போயிடுவான். அப்போ தொழுது நரகத்துக்கு போகக்கூடியவர்கள், இப்போ எவ்வளோ பேர் துர்பாக்கியம் பாருங்கள். தொழுது அது தொழுகையினால் சொர்க்கம் போக வேண்டி நரகத்துக்கு போகிறான்னா என்ன காரணம்? தொழுகையை எப்படி தொழுகணும், ஏன் தொழுக என்ற பாடத்தை படிக்காமல் தொழுது அது நிலை ஏற்படும். ஆனால் தயவுசெய்து கொஞ்சம் கவனத்தை திருப்புங்க. மூத்தை பற்றிலாம் எப்போ நான் மூத்தவனு யாரும் உதவியாக சொல்ல முடியாது. இன்றைக்காக நம்ம மூத்தை பற்றி ஒரு காலத்தில் தெரியாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மூத்த பற்றி செய்து கொண்டிருக்கார். நின்ன நிலையில் உட்கார்ந்த மாதிரி, போன மாதிரி, வந்த மாதிரி, பயணம் எல்லாம் மூத்த வந்துருக்கு. அதனால் மூத்து எப்போ வரும், யாருக்கு வரும், எங்கே வரும் தெரியவே முடியாது. ஆனால் தயவுசெய்து நாம் கவலை திருப்பி இந்த குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க. இன்றைக்கி ஏன் முக்கியம் சொல்கிறேன்டா, எனக்கெல்லாம் இந்த கல்வி கிடச்சி ரொம்ப ஒரு அதிசயம். நான் வந்து 15 வயசு வரைக்கும் எனக்கு அலிபரம் தெரியாது. நான் அடிக்கடி சொல்வது காணல் தான், 15 வயசு வரைக்கும் ஒரு அலிபரம் படித்தது இல்லை. ஏன் அந்த காலம் அப்படி படித்து சொல்லலை, போய் ஓத போன யாரும் சொல்லவே இல்லை. ஐவேளை ஒரு முஸ்லீம் தொழுகணும்னு எனக்கு தெரியாது. ஏதோ வருஷத்தில் ஒரு தடவை எல்லாரும் கூட சேர்ந்து பெருநாட்டில் போகிறது, வெள்ளிக்கிழமை போனால் போகிறது, இதுதான் தொழுகை. அப்போ தற்செயலாக ஒரு நாள் பள்ளிக்கு போகும்போது எங்கள் தகப்பனார் ஒரு ஆள் கூட்டு வர சொல்கிறார், போகும்போது தொழுகிறாங்க சார். அப்போ என்னென்னு கேட்டால் தொழுக அஞ்சு முஸ்லீம் தொழணுண்டு. அப்போ என்ன சொன்னவர் என் சின்ன அப்பா தான், சின்னத்தான் என்னங்க நீ வரும் என்ன சொன்னதே இல்லை. அன்னைக்கு தொழ போனால் அவரை சுற்றி ஒரு கூட்டம் உட்காந்துட்டாங்க. அவர் மார்க்குங்கிற பேரால் சில கதைகளை சொன்னார், கட்டுக்கதைகள். அந்த கதையெல்லாம் நம்ம கேட்டேன் புரிஞ்சுக்கணுமா, அந்த கதையெல்லாம் கேட்ட வச்சுக்க. இப்போ சொல்ல வச்சுக்கல,
இன்னைக்கு நாட்டில் நிறைய கதை கேட்குற பாருங்க, விக்ரமாதங்க அந்த கதைங்க, அதை விட கேட்டுக்கிட்ட கதை. அந்த கதையை கேட்டுட்டு நான் ஏழாவது படிச்சுருக்கிறேன். கதையை கேட்டுட்டு நாம் இந்த கதையை கேட்ட மாதிரி மாறணும். என்ன கதை தெரியுமா? காற்றுல பறக்கிறது, தண்ணியில் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதை. அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட, இந்த கதை சொல்கிறீங்களங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் அந்த மாதிரி இல்லையே என்ன செய்யணும்? அவர் சொன்னார் அதுக்கு முடியாது, டக்குனு முடியாதுப்பா, குரானை படிக்கின்ற. அப்போ தான் குரான் படிக்க ஆரம்பித்தேன். நம்ம குரானை படிக்க வேகமாக வந்து என்ன ஆசை, எப்படியாவது காற்றுல பறந்துடணும், தண்ணியில் நடந்துடணும், எங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. அப்போ அவசரமாக குரானை படித்தேன். அந்த காலத்து ஒரு ரெண்டெண்ணா கொடுத்து ஒரு ஆரம்பிச்சாங்க, நான் பத்து பேர் சேர்த்து போய் ரெண்டை கொடுத்து படித்தேன். அவள் அந்த கடையில் இன்னொரு மாதம் காலையிலையும் மாலையிலையும் படித்தேன், சீக்கிரம் முடிச்சிட்டேன். அவர்கிட்ட போய் எங்கள் குரான் முடிச்சாச்சு, குரான் முடிச்ச போதாதுப்பா, குரானுக்கு அர்த்தம் படிக்கணும், அது பல வருஷம் படிக்கின்றார். அவள் வீட்டில் ஏழு வருஷம் படிக்கணும் சொன்னால் ஏழு வருஷம் எப்படி படிக்கணும் ஆச்சரியமாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஆசை எப்படியாவது காற்றில் பறந்துடணும். இன்னைக்கு முடியும், இன்னைக்கு வரைக்கும் முடியலை, காற்றில் பறக்க முடியல, தண்ணி நடக்க முடியல. அப்போ எப்படியாவது படிச்சிடணும் சொல்லி வீட்டில் சொன்னால் எங்கள் வீட்டில் அது எங்கள் ஒரு சில ஆச்சரியத்தில் பார்த்து அதெல்லாம் வசதி இல்லாமல் படிக்கிறடா, நீ சாப்பிட போன சாப்பாடெல்லாம் தென்னிலிருந்து தருவாங்க, அப்படியே சாப்பிடணும் இஷ்டமா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய கண்ணுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல, அதெல்லாம் பெரிய பாரமாகவே தெரியல. எப்படியாவது இந்த மாதிரி அவுளியாக மாறிடணும், ஒரே ஆசையில் போய் படிக்க போனேன். படித்தேன் மாசால் படிக்கிறவரை எனக்கு பேர் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லையா அவுளியா வந்துட்டான்னு கேள்வி விடுவாங்க. அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நம்ம அவுளியாக தானே படிக்க போனோம், எல்லாம் இப்போ அவுளியான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ மாசாவுடைய மாணவ நிலைமை வேறு, ஏன் நிலைமை வேறு, நான் பெரிய சட்டைகிட்டா மொட்டை மொட்டையில அடிச்சு போயிட்டேன். அப்போ ஒரே ஓடுறது இப்படி இருந்ததுனால அவங்க அவளி அவன்ட்டான் கேலி பண்ணுவாங்க, கேலி பண்ணே சந்தோஷமாக இருந்துச்சு, நம்ம உண்மையில் அவளி ஆகிட்டோம். அப்போ ஓலி பிடிச்சி வெளிவலுக்கு வந்த பிறகு பெரிய வேதனை தெரியுங்களா, ஓதாமல் இருந்த காலத்தில் ஜீரோவாக இருந்தேன். இஸ்லாண்டா என்ன, சிறுக்குண்டா என்ன, போலி அதாவது குமுறு சிறுக்கு, இணைவை பாவனை என்னன்னு தெரியல. ஓலி பிடிச்ச பிறகு பியூர் சிறுக்கு, தூய்மையான இணைவை பாவத்தை செய்தேன். ஏழு வருஷம் அரபு பேசாமல் ஓதிட்டு வெளியே வரும்போது எந்த பாவ செய்தால் மன்னிப்பே இல்லையோ, நிரந்தர அந்த பாவத்தை செய்தேன். என்ன அங்குள்ள பாடம் அப்படிங்கிற பாடம், நம்ம படித்த பாடம் ஒன்று, நம்ம மசாலை படித்தது ஒன்று, வெளி உலகத்துக்கு வந்து ஒரு பாடத்தை படித்தது வேறு. அப்போ என்னென்ன நாட்டில் இன்றைக்கி நம்ம இன்றைக்குள்ள சூழல் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்த நாடு, நாம் எந்த அரசை சார்ந்திருக்கிறோமோ அந்த அரசு சார்பாக எந்த துறை சமுதாயத்திற்கு சரியாக நீதியை வழங்க வேண்டுமோ அவர்கள் நீதிக்கு பகரமாக அநீதியை அசிங்கத்தை தீர்ப்பு செய்த காலத்தில் வாழ்ந்துக்கிறோம். எவையெல்லாம் சாதாரணமாக சாதாரண மனிதன் கூட அசிங்கம் நினைப்பானோ அக்கிரமம் நினைப்பானோ அவற்றை பெரிய துறையில் இருந்து கொண்டு ஒரு நீதிமன்ற பேர் இருந்து கொண்டு தீர்ப்பு செய்கிற அவலையாக இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அரசு ஒரு பக்கம், அவர்கள் அரசு அரசு செய்கிறவர்கள் அவங்களுடைய நிலைகளெல்லாம் பார்த்தா இன்னும் பெரிய வேதனையாக இருக்கிறது. அப்போ நம்ம சுற்றி எப்படி இருக்கணும்னா, ரசூல் சொன்னால் ஒரு காலம் வரும், நல்லா யோசிப்பாருங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற முயற்சிகிறவர்கள் தன் நெருப்பை கையிலே வைத்துக் கொண்டு நடக்கிறவனை போல இருப்பான். மார்க்க அடிப்படையில் ஒழுங்க வாழ ஆசைப்பட்டா இறந்து எப்படி இருக்கலாம், கையில நெருப்பு கங்கை வைத்துக் கொண்டு இருந்தால் எப்படி இருக்குமா அப்படின்ட்டான், வச்சுக்க முடியுமா, அவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை வந்துட்டோம். இது நாம் வாழ்கின்ற நாட்டினுடைய நீர்த்துறையும், அந்த நீர்த்துறையை சார்ந்திருக்கிற அந்த நீர்த்துறை யார் தான், அவங்களோட அரசாங்கம், எல்லா அநியாயம் அசிங்க அக்கிரமங்கள். பெரிய வேதனை தெரியுமா, நாம் ஏதாவது ஒரு கோரிக்கையை யார்கிட்ட வைப்போம், நீங்கள் வாழக்கூடிய நம் நாட்டை ஆள்றவங்கள்ட்ட, ஆட்சியாளர்கள்ட்ட, அவன் எப்படிப்பட்ட ஆள், மிகப்பெரிய அயோக்கியன் போய் எனக்கு விடுதலை கிடைக்க தருவானா, எனக்கு வாழ் வாழ் பண்ண தருவானா, அவனே சிரிப்பான், நம்மளே ஒரு மோசம், நம்ம ஒரு கேடு கட்டவன், நமக்கே வாழ தெரியும், நம்மகிட்ட வாழ்க்கைக்கிறானே அவன் என்று யோசிப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம இன்றைக்கி உலகத்தை வாழ்ந்துட்டுருக்கோம். இது போக நீங்கள் பார்த்தீங்க நாட்டில் இன்றைக்கு இன்றும் நேற்றும் நடக்கிற செய்தி, முஸ்லீம்களுக்கு மத்தியில் கொள்கை பிரச்சனை. நாம் இவ்வளோ வாழ்ந்த பள்ளியாசு கண்ட முக்கிய நோக்கம் என்ன, நாம் நம்மை சார்ந்த மக்களுக்கு மத்தியில் ஒழுங்காக துளப்ப முடியலை, நாம் அவங்களும் சேர்ந்து சில பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்பட முடியலை, அதுக்காக தான் பள்ளி கட்டணும். அப்போ கொள்கை ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை தாண்டி இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பையத், பையத்துக்கிற பேரை ஒரு காலத்தில் பிரபல்யம் ஒரு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் ஒரு கூட சொல்கிறாங்க, அது எது பையத், அதில் பையத்து முஸ்லீமின் ஜமாத்து முஸ்லீமில் பையத் செய்ய வேண்டும்,
அப்படி செய்யாதவர்கள்லாம் காபிர்கள் என்று சொல்லி கொண்டு வந்துக்கிறாங்க. எங்கள்கிட்ட பய செய்தாதான் நீங்கள் முஸ்லீம் இல்லைடா காபிர் என்று சொல்லிக்கொண்டு அவளுக்கு என்ன சில அடையாளம் இருக்கிறாங்க. அவங்களை பார்த்துட்டு தெரியும் ஜமாத் முஸ்லீம்னு சலாம் சொல்ல மாட்டான், நம்ம பதில் சொல்ல சலாம் சொல்ல பதில் சொல்ல மாட்டான். அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்பாடு அவளை வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன பெரிய சோதனை என்று சொன்னால், முசீபத்துன்னு சொன்னால், அவர்கள் ஒரு விஷயத்தை நம்ம கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது, நம்மளால் நிறைய பேர் மக்கள் தெரியாது. அதில் அவன் சொல்லும்போது நம்ம ஆட்கள் யார் பெரிய வேதனை தெரியுங்களா, நம்ம கூட ஏற்றுறாங்க நம்ம கூட இருக்கிறாங்க, திடீர்னு வந்து அவங்க சொல்கிறது சரியாக தெரியுது, சரியாக தெரியுதான். அப்போ என்னென்னா இங்கே இருக்கிற சிலைக்கு சரியில்லை, முதல்ல இருக்கிற சிலைக்கு சரியாக இருந்தாலும் அவன் சொல்கிறது சரியாக தப்பான்னு தெரியும், இப்போ ஒன்றுமே இல்லை. ஆனால் தயவுசெய்து கொஞ்சம் கவனம் செலுத்தி ஒவ்வொரு தலைப்பில் கொஞ்சமாக படி, முதல்ல எல்லாரும் செய்ய வேண்டிய பெரிய முயற்சி தெரியுமா, நாம் தொழுகிற தொழுக என்ன தொழுகை தான் சொல்லி இன்ன சலாத்தை தந்தா அதில் ஃபர்ஸ்டாக இவர் நிற்கிறதாம். நிச்சயமாக இந்த தொழுகை அசிங்கங்களை தடுத்து நிறுத்தும். வெறுக்கத்தக்க காரியம் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி விடுவோம். அவன் முறையாக உண்மையாக தொழுகையை சரியான முறையில் யாராவது செய்துட்டா தொழுகிட்டா அவனுடைய துர்ப்பழக்கங்கள் அனாவசியமான அசிங்கங்கள் இருக்காது, வெறுக்கத்தக்க காரியங்கள் வராது. அப்புறம் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு அதை தொழுது காட்டினார்களே அந்த தொழுகையை படிக்கல். சஹாபாக்களில் 90% எழுத தெரியாது. ஆனால் திருமறை குரான் இறங்கி முடிந்த போது, குரான் இறங்கி முடிந்த 23 காலத்தில் குரானை விளங்கி படித்து மரணம் விட்டு கொண்ட ஏராளமான சஹாபாக்கள் ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். திருமறை குரான் இறங்கி முடிகிற காலத்தில் அந்த 23 காலத்தில் அந்த குரானை முழுமையாக படித்து புரிந்து அதை மரணம் செய்து வைத்து கொண்ட ஹாபில் ஆலிஸ் இந்த காலத்து மோலி ஹாபிஸ் மோலி சொல்கிறாங்க, அப்படிப்பட்டவர்கள் ஏராளமான ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். அதுதான் அவங்கள ஒழுக்கமாக நேரில் வாழ வச்சு. அதனால் இன்றைக்கு தலை பையத்துக்கு தலை பேச பையத்தை பற்றிலாம் சும்மா கொஞ்சம் சும்மா கொஞ்சம் நேரம் பேச முடியாது. ஒன்றே ஆள் பிடிக்கிறதுக்குள்ள பையன் பேச வச்சுங்க பேச முடியாது, எந்த ஒரு தலைப்புமே சும்மா கொஞ்சம் சொல்லலாம். ஆனால் திருமறை குரானில் 48 அத்தியாயம் எடுங்க, அது பேர் சூரத்துல் ஃபத்ஹ், வெற்றி என்று அதுக்கு அர்த்தம். அந்த அத்தியாயத்தில் 10, 18, 12 சொல்லி காட்டும். தொடர்ந்து பையத்துக்கு நிறைய வருது. அப்போ பையத்து பையத்து என்று சொன்ன அரபியில் பா அது மூலம் சொன்ன சென்ற காலம் சொல், பா என்றால் விற்றான் என்று அர்த்தம், விற்கிறது. பை ஆத்து சொன்னால் விற்பதற்கான உடன்படிக்கை செய்தல். ஒரு பொருளை விற்க முடிச்சுங்க என்ன செய்வேங்க, இது என்ன விலை, இது 10 ரூபா. அவன் பேரன் பேசி எப்படி சொல்லி இல்லை கடைசியில் அவன் என்ன விளையாட்டு கேட்குறான் விளையாட்டு கொடுத்துருவோம். அப்போ கேட்ப விற்கக்கூடியவனும் வாங்குவது ஒற்றுக்கொண்டால் அல்லது பையர். ஒரு பொருளை வாங்கக்கூடியவனும் விற்கக்கூடியவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஆமோசிட்டாங்கன்னா அது பேர் பையர் வியாபாரம். அப்போ இது உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கையை பார்த்த உலகத்தில் ஏராளமான உடன்படிக்கையை நாம் செய்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவர்கள் அவர்களை பார்த்து பார்த்தவர்களை பார்த்தவர்கள் இப்படி தொடராக இன்றைய வரையில் பையத் என்றால் என்ன என்பதற்கு திருமறை குர்ஆன் வசனத்தை பெரும்பகுதி மார்க்கத்தில் பெரும்பாலும் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் கேடுபாடுகளுக்கு யார் தலைமையாக முக்கியமாக இருப்பாங்கன்னா குர்ஆன் நல்லா படித்தவங்க அல்லது அரபுரையாக படித்தவன் குர்ஆன். ஏன்னா ஒரு அரபியில் இம்மா ஷாஜி ரஹ்மத்துல்ல படிக்கிற ஒரு பாடல், இந்த சமுதாயத்தில் குழப்பம் யாரா என்றா ஃபசாதுன் அதி பெரிய குழப்பம் என்ன ஆலிந்துனாங்க ஒரு ஆலிம் ஃபசாது அதையும் ஆலிமன் ஆலிமுத்தன் செஞ்சான் அவன் சொல்கிறதா வனக்கடை பாருங்க, அவனால் வர்ற குழப்பம் பெரிய குழப்பம். அதை விட பெரிய குழப்பம் யாருன்னா அவன் சொல்கிறத தவிர வேறு மார்க்கை யார் சொல்லக்கூடாது, அவன் சொன்னால் சரியில்லை நினைக்கிறாங்க பாருங்க, அப்படிப்பட்ட பொதுமக்கள் அறிவினர்கள் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய கேவல குழப்பம்னாங்க. இன்றைக்கி அந்த அடிப்படையில் நீங்கள் எங்கே எங்கே பார்த்தாலும் ஒரு ஆரம்பத்தை சொல்லக்கூடியவங்க ஒரு செய்தி அவருக்கு உண்மையிலேயே நல்ல சரியாக தெரிஞ்சிருக்கும். அப்படி சரியாக தெரிஞ்ச பிறகு அவர் சில சுயலாபத்திற்காக சில விஷயங்களை தடுமாறி சில விஷயங்களுக்கு அவன் ஆதாரமாக ஏதாவது குர்ஆன் வசனத்தை அவன் சரியாக புரிந்ததுக்கு மாற்றம் சொல்லிவான். அதனால் திருமறை குர்ஆன் சொல்லி வசந்து படித்து பாருங்க. பையத்து சொன்னதான் உடன்படிக்கை, அது வியாபார உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை, என்னெல்லாம் ஒரு உலகத்தில் பலவேறு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையில் இந்த மார்க்கரி, அதாவது ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு அந்த சமுதாயத்தை அங்கு வகிக்கணும். இன்னைக்கு பார்த்து நாட்டில் கட்சிகள் அமைப்புகள் ஜமாத்துகள் நிறைய இருக்கிறது. அப்போ எதிலையும் ஒன்று அங்கு வகிப்பதாக இருந்தால் அவன் பயிற்சி செய்யணும். அப்போ என்னது அதில் உடன்படிக்கை செய்யணும்.
அந்த உடன்படிக்கை செய்த விதங்கள் எப்படி எல்லாம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். மக்காவில் ரசூலுல்லாஹி வாழ்ந்த காலத்தில் 13 வருஷம் மக்காவில் அன்றைக்கு அவர்கள் அவங்க பிரிச்சு வைங்க அந்த பக்கம் அன்னைக்கு மக்காவில் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பின காலம் எப்படிப்பட்ட காலம்? அந்த மக்காவில் காபத்துல்லாவில் போய் பகிரங்கமாக தனியாக சொல்ல முடியாது, ஜமாத் இல்லை, ஜமாத்தில் இன்னையும் பார்க்க முடியாது. தனியாக ஒரு ஆள் போய் வைத்து காபத்துல்லாவில் அந்த புனிதமான பள்ளியில் அவர் தனித்து சொல்ல முடியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் அப்து சொல்ல முடியாது. சொன்ன அடி உத முகத்தாலும் அடிச்சுடுவோம். அதான் அன்னைக்கு மக்காவுடைய வாழ்க்கையின் நிலைமை. அப்போ அந்த 13 வருஷத்துலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே இருக்கிற காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவர்கள் வழிகாட்டினாங்க. அப்போ அவர்களை ஏற்றுக்கொண்ட யாரும் அவர்களிடத்தில் போய் நாங்கள் கையை கைப்பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் வச்சுக்கிட்டோம் என்றெல்லாம் சொல்லி பகிரங்கப்படுத்த முடியாத நிலை. அப்போ கூட்டு வாழ்க்கையுமே மைனாக்கு வந்த பிறதா இருந்துச்சு. அது அன்றைக்கு அவர்கள் இப்படியெல்லாம் ஒருவருடைய கையை ஒரு பிடித்து கொண்டு நான் உங்களோட கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று சொன்னார்களா வைத்தாள் இருக்கலாம் சரியான ஆதாரம் இல்லை. ஆனால் குர்ஆனில் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டு மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு வந்து மதீனாவிலிருந்து திரும்ப மக்காவுக்கு அவர் உம்ரா செய்வதற்காக போகிறார்கள். அப்படி உம்ரா செய்ய போகும்பதற்கு முன்பாக அவருடைய ஏராள மக்கள் ரசூலுக்கு உம்ரா போகிறாங்கன்னு சொல்லி பெருவாரை கூட்டம் கிளம்பிச்சு. அவர் ஹுதைபியாவுடைய இடம் ஒரு ஏரியா வந்த போது அங்கிருந்து அவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு செய்தி ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒரு பெருமூட்டம் வந்த உடனே ஏற்கனவே மதீனாவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் குறைசிகள் வேறொரு கண்ணோட்டோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பதில் போர் நடந்து இருந்து முடிஞ்சதுலேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலும் மிகப்பெரிய அவங்க உள்ளத்தில் வன்மையான புத்தியில் கொடுமையான புத்தி இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு கூட்டமாக வர்றாங்க ரெண்டா படையெடுத்து வந்துட்டாங்களோ சண்டை வந்துட்டான்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக முன்னெச்சரிக்கையாக உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவை அனுப்பி இந்த செய்தி சொல்ல சொல்கிறாங்க. நாங்கள் உம்ரா செய்யத்தை வந்திருக்கிறோமே தவிர உங்கள் போர் வீரர்களுக்கோ வேறு நோக்கத்திற்கு அல்ல என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படி சொல்லி செய்தி அனுப்புகிற போது அவர்கள் பல பேர் பேசி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற போது இவர் சீக்கிரம் திரும்பி வர முடியல. எல்லா காலத்திலையும் இன்றைக்கும் நேற்றும் நடக்கிற ஒரு செய்தி தெரியுமா? நாம் இவங்க கவனம் கொள்ளணும். ஒரு செய்தியை ஒருத்தர் இந்த அளவுக்கு சொல்வான், அது வெளியே வரும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பெருசாக வந்துடும். இதில் நம்ம எல்லாம் நம் கவனம் கொள்றதுக்காக திருமுறை கூட ஒரு அதிசயமான நூல்ங்க. அன்றாட வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை அத்தனை அல்ல சொல்லிக் கொடுத்தான். ஏன்னா அல்லாவுடைய அல் குரால் ஒரு வசனம் இருக்குது. ஒரு விஷயம் இன்னொரு வைதா ஜாம் எல்லாமே அதில் கவுன் நடந்தது. ஒரு பயமான செய்தியோ அல்ல பயமற்ற ஒரு திடுக்கமான செய்தி வந்துட்டா நீங்கள் உடனே பரப்பி விட்டுறாதீங்க. நம்மளுக்கு அதை நான் கேட்ட உடனே எந்த அளவுக்கு வாட்ஸ்அப்லாம் போட்டு விட்ருவாங்க. கடைசி இருந்தவங்க எல்லாரும் விசாரிச்சுலாம் போயிருந்தான். இன்றைக்கி சர்வதெல்லாம் பார்க்குறோம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு செய்தியை ஒருத்தர் ஒரு செகண்டில் பொய்யா அடிச்சு விட்றாங்க. அப்போ கேட்டதை எல்லாம் அறிவிப்பான் பொய்யது பேருக்கு அதுவே போர்மான சாங்க சொல்ல சொன்னாங்க. கேட்டோன்னே அறிவிச்சிடறது. அப்போ என்னென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ஆயத்தரஞ்சு ஒரு ஆய என்ன அவங்க மனைவி மட்டும் கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க, பேசாமல் இருந்தாங்க, தனியாக இருந்தாங்க. அது எப்படி வெளியே பரவிடுச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி எல்லாம் தலாக்கு சொல்லிட்டாங்க. அப்படி பரவி போச்சு. அது பரவுன சில பேர் பள்ளியாசிரியர் கவலையோடு உட்காந்துருக்காங்க. ரசூல் தலாக்கு சொல்லிட்டாங்களே அதை கேட்டு அவங்களுடைய அவ்வப்போக்கு ரொம்பலாம் வந்து அங்கே வந்து கேட்குற அளவுக்கு நடந்துச்சு. இந்த விஷயம் நடக்கிற இதெல்லாம் வரலாறு வேறு விஷயம், வேறு பெரிய விஷயம். ஒரு சுருக்கு என்னென்னா அல்ல ஆயத்தரங்கிட்டான். ஏதாவது விஷயம் நடந்தால் நீங்கள் டக்குன்னு விஷயம் பேசிடாங்க. அதை அல்லாவோட தூரத்தை கொண்டு விளக்கு கேளுங்க. அல்லது காலம் காலமாக மார்க்கத்தை ஆய்வு செய்ய அறிவிக்கிற பொறுப்பாளர் அவங்ககிட்ட போய் கேளுங்க. அப்படி கேட்டால் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சுன்னு நல்லா சொல்லிட்டான். கடைசி என்னாச்சுன்னா போய் விசாரித்தா தலாக்கெலாம் இல்லை, கோபப்படுவதாக பேசாமல்ந்தாங்க அவ்வளோதான். அப்போ என்னென்னா இந்த மாதிரி செய்தியை பரப்பி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆச்சு? உஸ்மான் இல்லை வர தாமதமான உடனேயே நினச்சிட்டாங்க என்ன செய்யிருப்பா கொண்டிருப்பாங்க இப்படி நினைப்பாங்க. ஃபஸ்ட்டில் போனால காணாமல் என்னென்னு ஒரு ஆள் கேட்டிருப்பாரு. அடுத்து என்ன வரும்? கொன்றுப்பாங்க என்ன செய்தி வருது? உஸ்மானையே கொன்று விட்டார்கள் என்ற செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே ஆத்திரப்பட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷன்தானே, ஆத்திரப்பட்டான். ஏண்டா? பொதுவாக ஒரு பழக்கம் இருந்தது எந்த காலத்திலையும் அறியாமை காலத்தில் பழக்கம் இருந்துச்சு. ஒரு தூதுவராக ஒருவரை அழைப்பு விட்டால் அவர் தூதர் சொல்ற செய்தி எப்படி இருந்தாலும் சரி அவரை கொல்லக்கூடாது. தூதர் அனுப்புறமில்ல, ஒரு தூதுவர் ஒரு அனுப்பி ஒரு செய்தியை சொல்ல சொல்லிட்டா அவரை கொல்லக்கூடாதுங்கிற மரபு எல்லா காலத்தில் இருந்தது. அவை வரம்பு மீறி கொண்டு விட்டாங்க என்ற கோபத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களை கூட்டி ஒரு பயிற்சி உடன்படி செய்கிறாங்க. அப்போ தன்னுடைய கையில் அடிச்சு சொல்ல சொல்ல கை வச்சு சொல்ல சொல்கிறாங்க. என்ன அதான் சொல்கிறான், இன்னல்லதீன இபாயுனக
நபியை உம்மிடத்தில் உடன்படிக்கை செய்த இவர்கள் இன்னமா இவன் கவனிக்க உங்களிடத்திலே செய்கிற இந்த உடன்படிக்கை இருக்குத, இந்த உடன்படிக்கை எல்லாம் என்ன உடன்படிக்கை? அல்லாஹ்விடத்தில் செய்கிற உடன்படிக்கை என்று அல்லாஹ் சொன்னான். நீ குர்ஆன் படிச்சுக்கிட்டா அல்லாஹ்வை கட்டுப்படுங்க, அல்லாஹ்வோட தூதர் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வோட தூதர் முந்தி கொண்டு ஒரு காரியம் செய்யாதீங்க. யாராலும் அல்லாஹ் முந்தி செய்ய முடியாது, ஏன்னா அல்லாஹ் நம்ம கூட உட்கார்ந்து முந்தி செய்யறதுக்கு இல்லை. ஒரு வசதி எப்படியாது, லா துக்கத்திமு பைன எதையில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வோட ரசூலை முந்தி கொண்டு செய்யாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முந்தினு சொல்லவோ செய்யவோ செய்யாதீங்க என்ன அர்த்தம். அப்ப இந்த அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி பயிற்சி செய்வதற்கு உடன்படிக்கை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தோட சொல்ல செய்யறாங்க. அதை இந்த மாதிரி கட்டங்கள் செய்யும் போது நீங்கள் பார்ப்பது உங்களுடைய கூட இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த உடன்படிக்கை அல்லாஹ்விடத்திலே செய்யற உடன்படிக்கை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரோடு மட்டும் இந்த கேரண்டிஸ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம்தான் இப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பையத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தா அந்த பையத்தை யார் செய்யணும், அல்லாஹ்வுடைய செய்யற மாதிரி. அது அல்லாஹ் எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், நீங்கள் கையை வைத்து பையச்சி உடன்படி செய்தீர்களே அப்போது அவருடைய கரங்களுக்கு அல்லாஹ்வுடைய கை இருந்தது. பமன் அப்ப அல்லாஹ்வுடைய கையா வரும். அப்ப என்ன, இந்த உடன்படிக்கை நீங்க செய்யும் போது அல்லாஹுக்காக செய்கிறீர்கள். அப்ப அல்லாஹ் உங்களை நேரத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறீர்கள், மாறு செய்ய முடியாது சொல்றான். அது பமன் நக்கச என்னமா என்று சொல்லலாம், என்னை செய்த உடன்படிக்கையை யாரையும் முடித்து விட்டால், அதிலிருந்து வெளியேறிவிட்டால் அவன் தனக்கு பாதமா வெளியே நானே தவிர அல்லாஹுக்கோ மார்க்கத்துக்கோ ரசூலுக்கோ பாதமா செய்ய முடியாது என்று. எனவே யாரேனும் அல்லாஹ்விட செய்து உடன்படிக்கை முறையாக முழுமையாக செய்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு மகத்தான கூறியை கொடுப்பார். இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட பய செய்யணும், அப்படி பய செய்தா நீங்க அல்லாட்ட பய செய்த மாதிரி, எங்கள்கிட்ட உடைச்சிட்டீங்கடா நீங்க அல்லாவுடைய பயிற்சி உடன்படி செய்த மாதிரி, அப்படி செய்தால் அவன் காபிராயிருவான், அவன் அல்லாவுடைய நம்ம இஸ்லாத்தோடைய வெளியே போயிடுவான் என்ற இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையை பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பய இந்த பயிர் பயத்து குறிப்பான இப்போ நம்ம பார்க்கலாம். நாம் என்ன செய்வோம், இடத்துக்குள்ள அனுப்பும்போது அவரை சில விஷயம் சொல்லி அனுப்புவோம். அப்போ இந்த பையத்து என்பது காலம் காலமாக வித்தியாசம். இப்போ என்ன பையன் தெரியுமா, இப்போ நம்ம பள்ளியாக இருக்குது, இதுக்கு ஒரு தலைவர் செயலாளர் பொருள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த பள்ளிவாசல் கட்டுப்படுவது யாரெல்லாம் உறுப்பினாட்டோ அவங்களாம் பள்ளிவாசல் பயிர் செய்தவர். ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்கள்டே அவங்க இருந்து விட்டால், அப்போ மெம்பர் ஒவ்வொரு காலத்திலே சில பேர் கார்டு கொடுத்து பதிவு செய்த கால ஒரு காலம் இல்லாமல் ஒரு காலத்தில் அது ஜமாத்தில் போயிட்டாங்கன்னா அந்த ஜமாத்துக்கு இல்லை தொழுதுட்டா அவங்க ஜமாத்தார்கள்ங்கிற பேர். ஒரு காலத்தில் நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம சின்ன பிள்ளையாக உங்களுக்கு பெரியாக தான் தெரியும், யாருமே பேர் எழுதிலாம் ஒரு டோக்கன் போட்டு சீட்டு போட்டு என்னை பதிவு பண்ணி நான் கிடையாது. இன்றைக்கெல்லாம் என்ன எந்த அமைப்பு சேர்ந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு அட்டை கொடுத்துட்றாங்க, அந்த அட்டையை குத்திக்கிட்டு அது கூட நான் இந்த அமைப்பை சார்ந்தவன் என்று காட்டுவதற்கு, அது நிகழ்ச்சி இருந்தும் போதெல்லாம் அதை பெருசாக போட்டுட்டு தான் வருவாங்க. அப்போ இப்படி ஒரு கால காலத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது, அதை பள்ளி மாணவர்களுக்கு அட்டை போட்டுக்கிறாங்க, அப்போ இந்த பள்ளியில் படிக்கக்கூடியவன். அப்போ உடன்படிக்கை உடன்படிக்கை என்பது காலம் காலம் வித்தியாசப்படுகிறது. ஆனால் இந்த காலத்திலும் குறிப்பாக சில உடன்படிக்கை செய்வோம், சில விஷயங்களுக்காக குறிப்பாக செய்யும் போது என் கையில் அடி சொல்லு அப்படின்னு கேட்போம், அதுவும் பையத்தான். அப்போ அந்த மாதிரி ஒரு பையத்தை அல்லாஹ் சொல்லி காட்டான். அதனால் இந்த மாதிரி பையத்து என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுத்தாலாவுடைய காலம், அதுபிறகு உமர், உஸ்மான், அலி இவ்வளவு தொடராக நபி ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிறகு பொறுப்பாளராக நாட்டை ஆளுகின்ற மன்னர்களாக வருகிறார்கள். அப்படி பார்த்தா உமர் ரலியல்லாஹுத்தாலா முதல்ல கைபிடிச்சாங்க, நீங்க தாங்க பொறுப்புகளா, ஏன்னா அபூபக்கர் உமரை சொன்னாங்க, உமர் அபூபக்கர் நீங்க தான் காரணம் தகுதின்னு சில காரணம் சொன்னாங்க. அப்படி செய்த போது பக்கத்தில் இருந்தவங்களாம் செய்யிட்டாங்க, பயிற்சி கைப்பு சொல்லிடுவாங்க, ஆனால் எல்லாரும் கையை பிடித்து பயிற்சி தானே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய அவங்களை எந்த தொழில் தூடுறாங்களோ அவளுக்கு பின்னால் யாரெல்லாம் வந்துடுறாங்களோ வந்தவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் அவங்களெல்லாம் பயிற்சி செய்தவங்க தான். அப்போ பையத்து பையத்து உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை என்பது சில காலங்களில் வித்தியாசமான கூடுதல் குறை. இப்போ உடன்படிக்கை யார்கிட்ட செய்யணுங்கிறது முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் என்னிடத்தில் உடன்படிக்கை செய்துவிட்டு அந்த உடன்படிக்கையை முறித்து விடுகின்றானோ, நீ நல்ல கவனிங்க, என்னிடத்தில் பைய செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள், நாங்கள் அல்லாஹ்வை தான் ரப்பாக ஏற்றிருக்கிறோம், உங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கோம் என்று பைய செய்த பின்னர் யார் அந்த பையத்தை முறித்து விடுகிறாரோ அப்படின்னு நடத்தும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, அல்லாஹ் ரப்பில் அப்படிலாம் சொல்கிறது இல்லை, அவர்கள் ரசூலா விட்டு போயிட்டான், அந்த ஜமாத் தோழலை அங்கே வரலை போய் வேற நிற்கிறான், அப்படி ஒரு நின்றாரானால்
அவர் மீண்டும் தவறை உணர்ந்து திருந்தி நட்டு வராமல் மூத்தா போய்விட்டால், அவர் அறியாமை காலத்தில் அவர் குபுராக வாழ்ந்தாரே அந்த காலத்து மரணத்தை அடைவார் சொல்றாங்க. இப்போ யார் என்னிடத்தில் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை செய்து என்னோடு இருந்துவிட்டு என்னை விட்டுவிட்டு போய்விட்டால், அவர் போய்விட்ட பிறகு மீண்டும் திருந்தி உணர்ந்து வராமல் அவர் அங்கே மூத்தா போயிட்டார், அவர் அறியாமை காலத்து மூத்து குபூர் மூத்துட்டாங்க. இன்னொரு செய்தி என்னென்னா கவனிக்க முக்கியமான செய்தி என்னென்னா, அல்லாஹ்வுடைய எப்படி சொல்லலை போனவங்க அவங்களும் முறையாக குர்ஆனை அதிசயம் கடைபிடித்தார் சொற்கள் சொல்லலை, அவங்க முஸ்லீம்னு சொல்லலை. சல்லல்லாஹு சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி உதவ என்ன செய்தாங்கடா, சஹாபாக்கள்லாம் கூட சுற்றி உட்கார்ந்துருக்கிற போது ஒரு கோடு போட்டாங்க, நேர் கோடு, அக்கம் பக்கத்தில் ரெண்டு கோடு போட்டாங்க. பாருங்க எவ்வளோ அழகான விளக்க விளக்கு சொல்லிட்டாங்க, ரெண்டு கோடு போட்டு சொன்னாங்க, நான் நேராக ஒரு கோடு போட்டிருக்கிறேன், அவங்க என்ன தெரியுமா, அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீம், நிச்சயமாக இதுதான் எனது நேரான பாதையின்னாங்க. அந்த பக்கவாட்டில் போட்டிருக்கிற அந்த கோடையில் தெரியுமா, அங்கே ஷைத்தான்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் நேர் ஒரு கோட்டை விட்டுவிட்டு பக்கத்தில் உள்ள கோடுகளில் ஏறி உதை போக ஆரம்பித்து விட்டால், அவன் குர்ஆன் சொல்றன்னு சொன்னாலும் ஹதீஸ் சொல்றன்னு சொன்னாலும் அவருடைய போக்கு, அவருடைய பயணம், அவனுடைய அவன் செல்கிற வழி அல்லாஹ்வுடைய வழி அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் வழி அல்ல, ஷைத்தான் வழி சொன்னான். அதனாலதான் பிரிஞ்சு போயிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின வழியில் பிரிஞ்சு போயிட்டா அவன் மிகப்பெரிய கேடுபாடு காடாயிடுவான். இன்னைக்கு சிதர்சனமா காண்கிறோம், நாங்க தான் சொன்னவர்களெல்லாம் எவ்வளவு கேவலமாக போயிட்டான்னு பார்க்கிறோம். அதுல மிகப்பெரிய கேவலம் என்னன்னா, பெரிய பாவத்தை செய்துட்டு சஹாபாக்கள் செய்யலையா இந்த கேடு கட்டு வரும், சஹாபாக்கள் செய்யலையா நல்ல கவலம் வச்சுக்கோங்க, இப்படி கேட்கும் சில சஹாபு செய்துருவாங்களோ சரிதானே, சஹாபாக்கள் செய்து விட்டு அவர் உழந்த அந்த மார்க்கத்தை போதிக்கவில்லையா, அவர் தாவா செய்யவில்லையா, அப்ப இது தவறு செய்தவன் செய்யக்கூடாதான்னு கேள்விக்கிறாங்க. இது அயோக்கியத்தனமான மடத்தனமான முக்கிய ஒரு கேள்வி. ஏன்னா சஹாபாக்கள் சஹாபி ஆன பிறகு அப்படி ஒரு தவறு செய்தார்கள் இல்லை, அதற்கு முந்தி குடித்தார்கள், விபச்சாரம் செய்தார்கள். ஆனால் சஹாபி ஆன பிறகு யார் செய்தார்களோ அவர்கள் பகிரங்கமாக யார் கண்ணுக்கும் தெரியாமல் யார் விமர்சிக்காமல் இருக்கிற போது அந்த தவறை அவர்களே உணர்ந்து வந்து எங்களை தண்டனைதார்கள் என்று கேட்டு பெற்றார்கள். வர நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம், யாரும் அவரை பற்றி விமர்சிக்காம அவர் செய்த தவறு யாருக்கும் தெரியல, ஆனாலும் அவர் வந்து நான் விமர்சாரம் செய்துவிட்டேன் தண்டன்தார்களை கேட்டு வாங்கி கல்லால் அடித்து கொன்றார்கள். அப்படி கொல்லப்பட்ட பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சிலர் விமர்சித்த போது அவர் செய்த பாவம் மன்னிப்பிருக்கிறதை அவர் பரிகாரம் அது, இந்த மக்கள் இந்த கிராமம் இங்கே வாழக்கூடிய மக்கள் பலர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் கூட அது மாதிரி அவ்வளோ பெரிய மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க, அவனை மன்னிப்பை சிலாகித்து சொன்னார்கள். விபச்சாரம் செய்தார் சார் மனிதரா என்று அப்படி சொல்லவில்லை, ஏன் அவர் உடல்களை மதித்தார்கள், அவருடைய நாணயத்தை மதித்தார்கள், அவருடைய உண்மையான போக்கை மதித்தார்கள். ஆனால் கேடு கட்ட வருவன் நாங்கள் தான் எல்லாத்தையும் விட நேராக வந்திருக்கிறோம், எங்கள் பின்னால் வந்தால் தான் நீங்கள் சரியாக வழி போவீங்க, மற்ற வழியேடர்கள் என்று சொன்னவர்கள் இவ்வளவு பகிரங்கமான கேவலமான காரியத்தை செய்துவிட்டு இதற்கு ஆதாரம் குறிச்சுடுறான். அந்த மாதிரி ஆகவே நபிசல்லா அவர்கள் சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் யாரெல்லாம் உடன்படிக்கை செய்தார்களோ என்னை தூதராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் பையன் செய்தவர்கள். அப்ப அந்த பையத்தையோடு முடிக்கூடாது, எந்தது அல்லாஹான் ரசூல், அல்லாஹான் ரப்பு, முஹம்மது ரசூல், இஸ்லாம் மார்க்கல் என்ற அந்த கொள்கையில் வந்தவர்கள் இந்த அணியை விட்டு போய்விடக்கூடாது. ரசூல் சொல்றாங்க உலகம் முடிய கால வரை ஒரு அணி இருப்பார்கள், ஒரு கூட்டம் இருப்பாங்க, அந்த கூட்டம் நானும் என்னுடைய சகாபாக்களும் எந்த வழியை எந்த மார்க்கத்தை அதே வாழ்க்கை கடைபிடிப்பாங்க. ஜமாத்து முஸ்லீம் பெரிய கூட்டம் கொஞ்ச நாளைக்கு வருவாங்க, நல்ல உஜாலா இருங்க, உங்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். ஜமாத்து முஸ்லிமீன் என்பது அரபி வார்த்தை, என்ன பெரிய வேதனை கேட்டா நாங்க வந்து அகல் குரான் குரான் தெரியுமா, அர்த்தம் தெரியுமா தெரியாது, அரபி தெரியுமா தெரியாது, ஆனால் ஜமா நான் குரா குரான் மட்டும் போதும் குரான் அரபுல இருக்குது அதை பற்றி எனக்கு தெரியாது, ஜமாத்துன்னு சொல்லுறீங்க ஜமாத்து முஸ்லீம் வார்த்தை என்ன தெரியும் அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ஜமாத் சொல்லி இருக்கணும் வர எந்த அளவுக்குண்டா, நம்ம குரான் ஏசி படிங்கப்பா அப்போ தான் உண்மையாக அரபுன்னு சொன்னால் அதே கிண்டல் பண்ணுறான். நீ காது இருக்கிற மாதிரி நம்மளாம் குரான் அரபி இலக்கெல்லாம் படித்தா தான் பேசணுமா செல்வன் சொல்கிறான், இப்படிலாம் கிண்டல் பண்ணுறான். பாருங்க எதையெல்லாம் படிக்கிறவன், இந்த உலகத்தில் எதெல்லாம் பயன் இல்லாத கல்வியோ
நாளை மறுமையில் பயந்த அந்த கல்வியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடியவன், நான் சத்திய கூலின்னு சொல்லக்கூடியவன் குரான் இருக்கிற அந்த மொழியை படிக்க தவறுகிறான். அவனை கேடுதான். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யூதர்கள் கிறித்தவர்கள் எல்லாம் 72 கூட்டம் பிரிஞ்சாங்க, என்னுடைய சமுதாயம் 73 பிரி, ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கம் போனாங்க. இப்போ முக்கியமாக நம்ம கவலை, ஒரு கூட்டம் யார் கேட்குறாங்க. அப்போ என்ன சொன்னாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்ற கூட்டம். மற்ற யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் வழிகளர்கள், நரகத்தூர்கள் தான். என்ன சொன்னாங்க, நானும் என்னை கண்ணால் கண்டு பின்பற்ற சஹாபாக்களை நீங்கள் எந்த வழிக்கு அதுதான்டாங்க. ஜமாத் ஹுசைன் சொல்லலை, அவள் குரான் சொல்லலை, அல்ல இன்னும் வேற பேரை சொல்லவே இல்லை. ஜமா அந்த இந்த வெற்றி பெறக்கூடிய கூட்ட சொர்க்கத்துக்குடைய ஆட்டில் நானும் சஹாபாக்களை நீங்கள் இருக்கிற வழிதான். இதெல்லாம் ஞாபகம், ஜமாத்துல் முஸ்லீம்ங்கிற பெயர் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த காலத்தில் இல்லை, அது அடுத்த காசிலிருந்து வாழ்ந்த தாபி காலத்தில் இல்லை. தபாத் இப்படியே நம்ம கடந்து பார்த்தா கடந்த காலங்களில் இது போன்ற ஒரு வார்த்தையெல்லாம் இல்லை. இப்போ சமீப காலத்தில் ஒரு கூட்டம் வந்திருக்கிறான், அதுக்கு தலைவர் எங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லையா, இலங்கையில் இருக்கிற பாகிஸ்தான் சொல்லிருக்கிறான். அப்போ எங்கே இந்த இசை ஒரு அதிசயம் இருக்குது, அதை நான் போன வச்சு போல பேச அதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ இந்த இஸ்லாம் கண்காட்சி பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது நிறைய விஷயங்கள் இது சிவன் தனியாக நீ படிக்கணும். என்னை கொள்கை குழப்பத்தை உண்டாகவே கூட்டம் வந்துக்கிறான். அப்போ ஜமாத் சேர்ந்தால் தான் முஸ்லீம், இல்லைன்னா முஸ்லீக்கன்னு சொல்லி நம்மளை தோடுறது இல்லை, நம்மளை பார்க்கறதில்ல, பேச ஒன்று சொல்ல மாட்டாங்க, வேற எல்லா நிகழ்ச்சியும் பங்கு கொடுக்குவாங்க, இதில் மட்டும் வர மாட்டாங்க. ஏன்னா நாங்களாம் முஸ்லீம் முஸ்லீம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்லலாம், ஜமாத்து முஸ்லீம் வார்த்தை இருக்குது இல்லாமல் இல்லை, அது அதுக்கு அறுத்து அது இல்லை. ஒரு காலம் வரும், அந்த காலத்து இப்போ பரவாயில்லை, கொஞ்சம் பரவாயில்லை, ஏன்னா நம்ம புளிபுடி மாதிரி பல பள்ளிகள் இருக்குது, அங்கெல்லாம் குரான் சொல்லி மக்களை வாங்க கூறக்கூடிய காலம் இருக்குது. இன்னொரு காலம் வரும், அல்லாஹ் பாதுகாக்கணும். முழுக்க முழுக்க அழைப்பாளர்கள், மார்க்கத்தின் மேலால் அழைக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அழைப்பை கேட்டு அவங்க பின்னால் போய் நரகத்தில் தள்ளிவிடுவார்கள். அவர் முழுக்க நரகத்தில் ஒரு கூட்டம் வரும். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கூட்டம் சஹாபாக்கள் அப்போ நாங்கள் என்ன செய்யறது, அப்போ தான் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கூட்டம் எங்கே இருக்கான்னு பாருங்கள், அதுக்கு ஒரு தலைவர் எங்கேயாவது பாருங்க, அதுக்கு அரசுல பயன்படுத்தினார் தான் ஜமாத்து முஸ்லீம். அப்போ அல்லாஹ் கட்டுப்படுது என்று சொன்னால் முஸ்லீம்னாலே கட்டுப்படுபவர், யாருக்கு அல்லாஹ் கட்டுப்படுவார். இப்போ அசலமங்கிறார் சொல், சென்ற காலம் சொல், கட்டுப்பட்டார் முஸ்லீம் கட்டுப்படுகிறவன். அப்போ கட்டுப்பட்டவன், படுகிறவன், படுபவன் மூணு பொருளுக்கு இருக்குது. அப்போ காலம் காலமாக அல்லாஹ் கட்டு நடக்கிறது முஸ்லீம். எந்த அடிப்படை கட்டுப்படணும், நீ பாருங்க உலகத்தில் எல்லா பள்ளிவாசல் முஸ்லீம்கள் நான் வாழக்கூடிய எந்த ஊராக இருந்தாலும் அவங்க வேறு வேறு பெயர் இருந்தாலும் கீழே முஸ்லீம் ஜமாத் இருப்பாங்க, மேசிற முஸ்லீம் மகல்லா அவன் முஸ்லீம் பேர் சேர்த்து எழுதிப்பான். அவன் முஸ்லீம் என்ற பெயரை சேர்த்து எழுதிய முஸ்லீம்களாக இருந்திருந்தா நாம் தனி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தனி அவர்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பேர் தங்களை முஸ்லீம் சொல்லிக் கொண்டார்களே தவிர ஒரு முஸ்லீம் செயல்படுவதற்கு தேவையான அடிப்படையான அந்த மார்க்க கல்விகள் பெறவில்லை. அவன் குரானை ஹதீஸை அடிப்படையாக இது படிக்காதனால தான் நம்மளாம் பிரிஞ்சு வந்திருக்கிறோம். உஜாரா இருக்கணும், அதை பிரிஞ்சு வந்திருக்கிற நம்முடைய நோக்கம் என்ன, அப்போ பிரிவது ஹராம், பிரிவது வாஜி பரவு ரெண்டு இருக்கு, பிரிஞ்சே ஆகணும், பிரியவே கூடாது. என்ன பிரிய நரகத்துக்கு செயல், அதுதான் சொருக்கத்துடைய செயலும். அப்போ எப்போங்கிறத தெரிஞ்சுக்கணும், சிறுக்கை விட்டு பிரிந்தே ஆக வேண்டும். அல்லாவுக்கு இணை வைக்கிற காரியங்களை, அல்லாவை நிராகரிக்கிற காரியங்களை சொல்லுவோர் செய்வது பிரிந்தே தீர வேண்டும். அதை சொல்லக்கூடிய மட்டும் பிரியவே கூடாது. உதாரணம் சொல்கிறேன், இப்போ நம்ம தவகை மற்றும் புளிய முடிவு பண்ணியாசி இருக்கிறோம், அல்லாஹ் அரசு கட்டுப்பட்டு போக ஒரே காரணத்தை கட்டிருக்கிறோம். அப்போ இந்த பள்ளி விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. இந்த ஜமாத்து அங்கு வைக்கிற ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டான்னு சொன்னால் அவன் நிரந்தரமாக நடக்க முடியாது. ஏன்னா நம்ம குரான் சொல்லக்கூடிய ஜமாத் வச்சுக்கிறோம், அப்போ நம்ம அல்லாஹ் கட்டுப்படும் சுட்டி காட்டுவான். நீ அல்லாஹ் சொன்னே தவிர இந்த விஷயத்தை அல்லாஹ் கட்டுப்படலை அப்படி சொல்லாமே தவிர அதற்காக பிரிந்து போக முடியாது தான் இஸ்லாம் சொல்வார். ஆகவே அல்லாஹ் எல்ல சேர்வத்தால் அவன் வழங்கியிருக்கிற மார்க்கம் மிக தெளிவான மார்க்கம், வெள்ள வெளியே ரெண்டு இருட்டு இருட்டுகிற பகுதி இல்லாத மார்க்கம். ஆக இந்த மார்க்கத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்கிற போது எந்த ஜமாத்தோடு ஐக்கியமாக நினைக்கணும். அப்போ அல்லாவுக்கும் ரசூலும் கட்டுப்பட்டு கூட வாழ்க்கை வேணும்னா முஸ்லீமே தவிர இது ஒரு இது ஒரு பேரே அல்ல. அப்போ முஸ்லீம் சொன்னால் யாரை சொல்லுவோம், நம்மளே சொல்லுவோம், ஒருத்தர் பேர் வச்சுருப்பான் ராமத்துல வச்சுக்கலாம், ராமத்துல வச்சுருப்பான், தொலைவட்ட சொல்லுவான், பேர் வச்சுக்கலாம் செய்ய காவிடா தொலைவே மாட்டேன் சொல்லுவோம். அப்போ ரஹமத்துல்லாங்கிற பேர் வச்சுருக்காம தெரியுது, ஏன்னா எங்கெல்லாம் முன்னாடி அப்துல்லா ரசூலுடைய தகப்பனார் அப்துல்லா, அவர் யார் காவிர் பாருங்க, இஸ்லாத்து அது அல்லாவுடைய தூதராக வந்தவுடைய தகப்பனாருக்கு இஸ்லாம் கிடைக்கலையே, அவர் அந்த காலத்தில் வேதத்தை படிக்கலை. அப்போ வேதங்களை படிக்காமல் ரசூல் வாழ்க்கை பின்பற்ற முஸ்லீம் இல்லை, இதுதான் கொள்கை. ஆகவே முஸ்லீம் முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை திருமலை குரான் ஹதீஸ் அடிப்படையில் படித்து பின்பற்றக்கூடிய செயல்படக்கூடிய பேர் தான் முஸ்லீம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நான் உலகத்திலே வாழ்ந்து மரணமடைகின்ற வரை அல்லாஹ் கட்டுப்படுவதற்கு ஆதார அடிப்படையான திருமலை குரானையும்
நபிகள் நாயகம் வாக்கு வழிமுறையை படித்து அதன் அடிப்படையில் செயல்பட்டு உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீம் மரணித்து நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை பெறுகின்ற நல்லவளங்கள் ஆக்கியவான பாரத்தல்லாய் வழக்கங்கள் குரான் அலீம் வனஃபரிவியா குல்லாது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆக்கிபத்தின் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையீதுல் முர்சலீன் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பைன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு திருப்திகரமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த முறையில் அமைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கங்களுக்காக நாம் இப்படி ஒரு ஜமாத்தோடு அங்கு வைத்திருக்கிறோம். இதை நாம் பாதுகாத்தீங்க அல்லாஹ் குர்ஆனில் ஆமனும் அத்தி உல்லா அத்தி ரசூல் பல துமுத்தில் ஆமாறக்கும். ஈமான் கொண்டவர்களை நம்பி வாழக்கூடிய மக்களே, அல்லாஹ்வுக்கு ரசூல் கட்டுப்படுங்க, ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்போ அல்லாவை ரசூல் நம்பிக்கை சொல்லக்கூடிய சொல்லும் செயலும் பாழ் இல்லாமல் ஒழுங்காக நேர்மை அமைய வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொரு முயற்சி செய்யணும். உண்மையிலே விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஈமான் தான். அந்த ஈமான் திருமறை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வரணும். அவை கொள்கைகள் நம்முடைய பையத்தினுடைய உடன்படிக்கை எப்படி அமையணும், அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாவுடைய தூதர் மூணு சார் ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது யாரிடத்தில் மூன்று விஷயங்கள் இருக்கின்றனவோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள். எடுத்து ஒன்று என்னன்னு கேட்டால், உலகத்தில் வாழும்போது நம்ம எல்லாரும் மனசில் பதிய வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இது. அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தான், உலகத்தில் நாம் வாழும்போது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன், ஒரு மூமியாக இருக்கக்கூடியவர் அவருடைய உள்ளத்தை என்ன பதிய வைக்கணும், அல்லாஹும் ரசூலும். இந்த இருவர் அல்லாத வேறு எல்லாவற்றை விட இவர் முகத்தில் ஆழமான அன்பிற்குள்ள ஆக வேண்டும். இவர் அழகாக பார்த்து பாருங்க, அல்லாஹும் ரசூலும். அவர் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா விஷயங்களை விட மிக பாகத்துக்குரியில் ஆக வேண்டும். அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ் சொன்ன விஷயம் ரசூல் சொன்ன விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை பின்பற்றி வாழ வேண்டும். ரெண்டாவது, உலகத்தில் வாழும்போது நாம் நட்பு எப்படி அமையண்ட, அல்லாவுக்காக நம்ம இந்த மாதிரி ஜமாத்தில் கூடக்கூடியவர்கள்ட்டெல்லாம் என்ன உணர்வு இருக்கணும், நான் ஏன் இங்கே வந்திருக்க தெரியுமா, அல்லாவுக்காக நான் ஏன் நேசிக்க, அல்லாவுக்காக அப்படி வெறுக்கிறது, அல்லாவுக்காக வெறுக்கணும். அவர் சேரும்போது அல்லாவுக்காகவும் பிரியும்போது இப்படி இருந்து வச்சுங்க, அவங்க வாழ்க்கையில் கேடுபாடு வராது. மூன்றாவது, இந்த உண்மையான கொள்கையை, இந்த உண்மையான பையத்தை, இந்த உண்மையான உடன்படிக்கை வந்துவிட்ட பிறகு இதை விட்டு வெளியே போனால் நம் உள்ளத்தை என்ன உணர்வுமா, நெருப்பில் தூக்கி போடப்படுவதை போல இருக்கணும். இந்த மூணை நீங்கள் பசுமையாக வச்சு பாருங்கள், நம் உலகத்தை நல்ல சிறந்த மக்கள் வாழலாம். ஒன்று, நாம் உலகத்தில் நம்மை சார்ந்திருக்கிற எல்லா மக்களை விட, எல்லோரையும் விட அல்லாஹ்வு ரசூலையும் மிகப்பெரியவளாக முக்கியத்துவளாக அன்புக்குள்ள ஆக வேண்டும். அப்படின்னா குர்ஆனை படித்து செயல்படணும். ரெண்டாவது, நாம் நேசிப்பதாக இருந்தால் வேறு நோக்கத்துக்காக கூடாது. அப்போ இந்த ஈமான் அடிப்படையில் நிகழ்ந்தால் அல்லாவுக்காக நேசிக்க வேண்டும், பிரியது அல்லாவுக்காக பிரிய வேண்டும். மூன்றாவது, இந்த சிந்தனைக்கு வந்த இந்த அமைப்போடு நாம் அங்க வைத்த பிறகு இதை விட்டு போகிறதா இருந்தால் நரகத்தில் எரியப்படுகிற உடல் பெற வேண்டாங்க. இந்த மூணு தன் வந்துட்டா அவன் ஈமானை சுவைத்து விட்டதுலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ் ரசூலையும் அவள் அல்லாத அனைவரையும் நேசிக்கூடியவளாகவும், நாம் நேசிப்பதும் வெறுப்பதும் அல்லாஹ்வுக்காக இருந்து நாம் இந்த கொள்கைக்கு வந்த பிறகு இதை மாறிவிட்டால் நரகம் என்ற அச்சத்தோடு வாழக்கூடிய மக்கள் ஆக்கல்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரெல்லாம் எங்கெல்லாம் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கமாக வைத்து அதை செயல்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறார்கள் வாழ்க்கையெல்லாம் கண்ணியத்தை உயர்வு வழங்குவானாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் யாரெல்லாம் உடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக சிறுக்குகளையும் விதையாட்களையும் அனாச்சாரங்களையும் பிரிவினைவாக ஊக்குவிக்கிற அவர்கள் எல்லாம் அவருடைய கரங்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் செய்கிற சதிகை அவர் மீது திருப்பி அனுப்பாயாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா அதாபன்னார் வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.